ஸ்டேஷன் சொல்கிற எம்ஜிஆர் சாலைன்னு சொல்கிற நிறைய ஐடி செக்டர்ஸ் நிறையா இருக்கிற இடத்துல இப்போ நம்ம இந்த தண்ணி மழையும் பார்த்துட்ருக்கோம். இது வந்து மழை வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு, ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து கொஞ்சம் லைட்டாக பேஞ்சுது, 8லேருந்து 10 மணி வரலையும் ஓரளவுக்கு மழை வந்து விட்டுருக்கு. அது விட்டதுனால தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது, தண்ணியும் கொஞ்சம் வடிஞ்சிருக்கு லைட்டாக. தண்ணி வடிஞ்சிருக்கே இவ்வளோ தண்ணினா, அப்போ தண்ணி மழை நிறையா பேஞ்சிட்டே இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை வந்து மிக முக்கியமாக ஷெல்லு ஆரம்பசெட் மில்லையம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா அந்த பக்கம்தான். பழைய வீராணம் சாலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து எம்ஜிஆர் ரோடுன்னு இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய ஐடி செக்டர்ஸ் ரோடு, எல்லோரும் ஆஃபீஸ் போய் ஆகணும், சில இடத்துல வந்து கண்டிப்பாக சில வேலைகள் முடிச்சாகணும், ஆனாலும் போக வழி இல்லாமல் அவங்கவுங்க தவிக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆட்டோ எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி காஸ்ட்லி தான், இப்போ வந்து ஆட்டோவுக்கெலாம் வந்து ஏகப்பட்ட பணம் அதிகமாக கேட்குறாங்க. அப்படியே இருந்தாலும் வர்றதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா தண்ணியில் வந்து சிக்கிக்கொண்டதுனால. ஆனாலும் ஐடி செக்டர்ஸ் வந்து எங்கே ஆகணுன்றதுனால அதனுடைய ஸ்டாஃப்ஸும் மெம்பர்ஸும் போயிட்டு தான் இருக்காங்க. எங்கே இருக்கீங்க, வேளச்சேரியில் இருப்போம் அப்படின்னு பெருமையாக சொன்னவங்க எல்லாருமே தெரியல கிடக்குறாங்க, ஏன்னா அந்த மாதிரி இந்த மழை பண்ணியிருக்கு. ஏன்னா டான்சி நகரோட 8வது தெரு, டான்சி நகரில் இருக்கிறேன், அதில் 8வது தெருவில் இருக்கிறேன். பயங்கர மழை, தண்ணி வந்து மரக்காணத்துலேருந்து போட்டெலாம் இங்கே வந்திருக்கு. போட்டில் தான் எல்லோரும் இட்டுன்னு போகிறாங்க, போட்டில் தான் இட்டுன்னு வராங்க, பெரிய பெரிய கார் வச்சுருக்கவங்களாம் வெளியே வராங்க, போட்டில் தான் எல்லா பொருளையும் வாங்கின்னு போகிறாங்க. யாரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க. ஸோ போட்டெல்லாம் வந்து மரக்காணத்துலேருந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். பின்னாடி நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வேளச்சேரியில் தான். அதுவும் வேளச்சேரியில் தரமணி டூ வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்டில் தான் இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து தந்தாண்ட பக்கத்தில் இருக்கிற ராஜலட்சுமி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகி இந்த பக்கம் டான்சி நகர் பக்கம் போயிட்டுருக்குது. மழை இப்போ விட்டுருக்கு, அதனால் இந்த மாதிரி தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியாக போயிட்டு இருக்கு. மழை பெஞ்சிருக்கிறப்ப இங்கே இருக்கிற கரைங்க வீடுக எல்லாத்துலேயும் போயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரல, எல்லாருமே தடுப்பணை வச்சு வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதாவது வேளச்சேரி அந்த ட்ரெயின் பிரிட்ஜு பிரிட்ஜிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜிலேருந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட் விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் வரலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதில் ஒரு பாம்பு வேறு போயிட்டு பாம்பு பாம்பு வேறு போயிட்டு அது பாம்பு ஸோ தண்ணி பாம்புலேருந்து சார பாம்புலேருந்து எல்லாமே போயிட்டுருக்குது. அந்தளவுக்கு வந்து மழை இப்போ இன்னும் இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன், மழை வந்து ஓரளவுக்கு விட்டுருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு வந்து தண்ணி இங்கே கம்மியாக இருக்குது. மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா 4 மணி நேரம் விட்டுருக்கு மழை, அதாவது காலையில் 6 மணிலேருந்து இப்போ 10 மணி வரையும் விட்டுருக்கு. அதனால் அந்த மழை வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி அதிகமாக மழை தொடர்ந்து கொஞ்சம்னா இங்கே நினச்சி பார்க்குறதுக்கே வந்து பயமாக இருக்குது. இயற்கை அது பாட்டு அதனுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்துட்டு. ஆனால் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரே ஒரு நாள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, சரணா ஸ்டோரில் தீபாவளி எப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்க்க நீங்கள் வந்து போட்டு ஓடிட்டுருக்கு, போட்டு போகுது, போட்டில் வந்து ஒரு மூதாட்டியினுடைய தினம் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி சூழ்நிலைனால அங்கே எடுத்துகிட்டு வர முடியலன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஓவர் டைம் பார்க்குது இயற்கை, அவ்வளோதான். ஒரு சில நேரத்தில் இயற்கை ஓவர் டைம் பார்க்குறப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். மழை அதோடைய வேல்யூ, தண்ணி அதோடைய வேகம், அதெல்லாமே இன்றைக்கி சென்னைவாசிகள் வந்து உணர்ந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று வரையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாக்கடை. இன்னைக்கு இந்த சாக்கடை ஃபுல்லாகி ரோடு ஃபுல்லாகி மேலே வரையிலும் போயிட்டு வேளச்சேரி ஜெனரல் ஸ்டேஷன் போகிறதுனா